சிட்டதாபூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்டத்தீரங்க ராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாசமந்தம் சத்வத்சம் ஸ்ரீவராஹம் இதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்த போதம் தத்பாதயத்ம சரசீருத பிருங்கராஜம் த்ரையந்த யுத்மகதபூரி பரிஷ்டமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே பகவதே பாஷ்யாராஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நம ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நம ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிய கேதனி வேதாந்தாச்சாரிய பரியோமே சந்நிதத்தாம் ததாஹிருதி. பகவதாளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சுபதினமா எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்பது அந்த திருவரங்கனுடைய பாதுகைகளை பிரார்த்தனை பண்றேன். இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய அந்த பாதுகா சகசிரம் அனுபவிச்சுட்டுருக்கோம். அற்புதமான பத்மராக பத்ததி நமக்கு பூர்த்தி ஆச்சு நேற்றைய தினம். இன்று அடுத்தது முக்தா பத்ததி, 18வது பத்ததியாக அமைஞ்சிருக்குது. அதாவது இதில் சுவாமி தேசிகன் இந்த பாதுகையின் மேல் இருக்கக்கூடியதான வெண்மையான முத்துக்களை பற்றி அதனுடைய பெருமையை பற்றியும் ரொம்ப அற்புதமாக ஸ்லோகங்களை சாதிக்கிறார். ரொம்ப நூதனமான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் வந்து அந்த முத்துக்களுடைய காந்தி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு அங்கங்கமாக வர்ணிச்சுன்னு வர சுவாமி தேசிகன். அதை இப்போ நம்ம யதாமதி இந்த சபையில் விஜ்ஞாபனம் பண்ணுறோம். பத்தானாம் யத்ர நித்யானாம் முக்தானாம் ஈஸ்வரஸ்ய ச பிரத்யக்ஷம் சேஷ சேஷித்வம் சாமே சித்தயது பாதுகா. சேஷ சேஷித்வம்னு சாய்கிறார். அதாவது இந்த பெருமாள் இந்த லோகத்துக்கு சேஷியானவன். நாம் எல்லாரும் தாசபூதர்கள்னு சம்பிரதாயத்தை சொல்கிறா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேஷபூத்தர்கள், அதான் சேஷ சேஷி பாவம்னு சொல்லுவாள் சம்பிரதாயத்தில். ஒருத்தன் தலைவனாக இருப்பான், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கீழே அவனுடைய சிஷ்யாலெலாம் இருப்பான். அதுதான் சொல்கிற இடத்துல சேஷம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக தெரிகிறது. சேஷியாகிய பெருமாள் ரொம்ப பெருமமிக்கவன், பெருமை அடைகின்றவன். எதனாலே? நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாலே அவன் பெருமை அடைகிறான். நாரணனே நீ என்னை என்று இலைன்னு திருமை சேப்பிறான் சாதிச்சார். அதனாலே இந்த சேஷபூத்தர்கள் ஆகி நம்மள மாதிரி மனுஷா இல்லை, நித்தமுக்தால் இல்லை அப்படின்னாக்கா எம்பெருமான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா? அதனாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவதாலே அவன் பெருமை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த பாசுரத்திலே திருவரங்கனுடைய திவ்ய பாதகைகளிலே முத்துக்கள் இழைச்சிருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னா அந்த முத்துக்கள் இழைத்த பாதகை எம்பெருமான் சாத்திக்கிறார். அதனாலே ஒரு விசேஷமான பெருமை அவனுக்கு அது உண்டு பண்ணுறது. இந்த பெருமானுடைய பாதகைகளை சம்சாரிகளாக நம்மை போல சாதாரண மக்களும் திருவரங்கத்தை நாடி வந்து திருவரங்கனை சேவிக்க வேண்டும்,
ரங்கப்பிராட்டியாரை சேவிக்க வேண்டும் என்று வருகின்ற நம்மள மாதிரி சாமானிய ஜீவர்கள் அவாலும் விசூரபாலத்திலே வந்து திருவரங்கனை சேவிக்க வேண்டும் என்று வருகிற நித்தியசூரிகளும் முக்தகோஷ்டியில் இருக்கிறவாளும் இந்த அர்ச்சா விக்கிரகத்தை நாம் சேவிக்க வேண்டும் என்று வந்து நிற்பவளும் இந்த பாதுகாதேவியை தலையில் சாத்திக்கிறார். அதனாலே பல அற்புதங்களையும் நம்மளுடைய தலையெழுத்துக்கு மாற்றக்கூடியதான சக்தி இந்த பாதுகாதேவிக்கு இருக்குன்ற ஒரு காரணத்தினாலே கேட்கின்ற புருஷார்த்தங்களையும் நாம் மனசிலே நினைத்து கொண்டிருக்கின்ற புருஷார்த்தங்களையும் கேட்காம விட்ட புருஷார்த்தங்களையும் சகலத்தையும் கொடுக்கக்கூடியதான மகாசக்தி படைத்தவள் பாதுகாதேவி இல்லையா. அப்போ இந்த பாதுகையை நம்ம திருவடியிலே பெருமாள் திருவடியிலேருந்து தலையில சாத்திக்கிறதுனாலே நம்மளும் ரொம்ப உயர்ந்தவளாயிட்டோம். எம்பெருமானுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக அவன் இட்ட பணி ஆற்றும் சம்பிரதாய வைஷ்ணவர்களாக நாம் ஆகின்றோம். அப்போ எம்பெருமானுக்கு நாம் சுவாதீனம் ஆயிட்டோம். எம்பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணும்போது எம்பெருமான் நமக்கு சுவாதீனமாகிறான். ஏன்னா நமக்கோசம் தான் பெருமான் இருக்க, பெருமானுக்கோசரம் நாம் கைங்கிற மன்னத்துக்கு அவனுக்கோசரம் இருக்கும். ஏன்னா அந்த பாதுகை தேவனிடத்துல ஒரு பொய்யில்லாத விஷயங்கள் தான் இருக்கு. மெய்யே மெய் தான் நமக்கு பெருமான் கொடுப்பேர். எப்பையும் பாதுகாதேவும் அதே கொடுக்கிறார். கையா சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடி மெய்யே பற்றொடைந்தேன் விதிவாக்கி என்று காப்பாரார். ஐயோ கண்ணபிரான் அரையோஜினி போனாலே என்று சுவாமி அம்மாழ்வா சாதிச்ச திருவாய்மொழியில் ஒரு பெருமாள்கிட்ட ஒரு பொய் சொன்ன சுவாமி கிருஷ்ணாணி ரொம்ப அழகு, ஏ நீதான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் ஒரு பொய்யா பொய் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த பொய்யான வார்த்தைக்கு பெருமாளுக்கு மெய் கொடுத்தான் சாய்ச்ச சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்டதான சகல ஜீவாத்மாக்களுக்கு மெய்யே கொடுக்கக்கூடியது இந்த இது. லோகத்தில் வந்து சித்து அச்சித்து இறை இறை தான் நமக்கு மோட்சம் கொடுக்கும். அச்சேத்தன வஸ்து அப்படியே இருக்க போகிறது. சித்துக்கு மட்டும் பெருமாள் நம்மளமா ஜீவாத்மாக்களுக்கு புத்தியை கொடுக்குறான், நல்ல வம்சத்தில் அவதாரம் பண்ண வைக்கிறான், நல்ல ஆச்சாரியனை காட்டி கொடுக்குறான், அதனுடைய வழிகாட்டுதின் பேரில் அவனை சாஸ்வதமான வைகுண்டம் நமக்கு கொடுக்குறான். இப்போது இந்த வந்து பெருமாள் திருவடியை ஆசிரியத்து கொண்டிருப்பவளான பாதுகையினுடைய திருமேனியிலே முத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் அந்த முத்துக்கள் எல்லாம் ஆழ்வார் பேரில் தான் இருக்குது. ஆழ்வான ஒவ்வொரு பாசுரங்களுமானது முத்து முத்தாக இருக்குன்னு சாய்கிறா பெரியவா. நம்ம இந்த பெருமாளுக்கை அந்த பாசுரங்களை சேவித்து அவன் அனுகிரகத்தை பெறுவதற்குண்டான சேஷபூதர்களாய் நாம் இருக்கோம். அதனாலே எம்பெருமானுக்கு நாம் சுவாதீனமாறோம். நம்மளுடைய பக்தியாலே எம்பெருமானும் நமக்கும் சுவாதீனமாறான். என்னென்ன வான வருவர் பெருமாள் போனால் போவர் அவ்வளோ சுலபர் கிருஷ்ணாவதாரத்தில், அது பிரத்யட்சமாக தெரியறது அப்படின்னு சாய்கிற இருந்தத்தில் பிரத்யக்ஷம் சேஷ சேஷித்வம் சாமே சித்தயது பாதுகா அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்திலே சாய்க்கிறேன். அடுத்தது இந்த ஜீவாத்மா வந்து பிராரத்த பாவம் சஞ்சித பாவம் இதை சுத்தின்னு இருக்கு. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா புண்ணியத்தையும் பாவத்தையும் விளக்கின ஜீவனை தான் பெருமாள் சீகரிச்சுப்பார் அப்படின்னு சொல்றா. பெருமாள் என்ன பண்ணுறான், ஜவலூரன் ஒரு ஆச்சாரியனை அண்டி அவன் திருவடிவாரத்தில் சரணாகதி அனுஷ்டித்தானோ அவனுடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் விளக்கி பெருமாள் தன் தன்னிழச் சோதிக்கு கூட்டுகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பாபங்களெல்லாம் ஒரே கருப்பாக இருக்குது, புண்ணியகர்மாக்கள்லாம் வெளுப்பாக இருக்குது. இந்த புண்ணியகர்மாக்களை பெருமாள் என்ன பண்ணுறான்னா இந்த ஜீவாத்மாவுக்கு எவன் ரொம்ப சகியாக இருக்கானோ அவரிடத்திலே கொடுத்துட்றான். இவனும் பண்ண பாவங்களை எவனொருவன் ஒரு பரபக்தனை சம ஸ்ரீவைஷ்ணவ வெறுக்கிறானோ அவனிடத்திலே இந்த பாபத்தையும் கொடுத்துட்றான். அப்போது இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே புண்ணியத்தையும் பாபத்தையும் விளக்கிறது. அதான் சுவாமி தேசிகன் அழகா சாக்க திருச்சின்னமாலையில் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சரையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகனம்மை காப்பார் வந்தார், வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சர் திருச்சின்னமாலையில். இப்படி இந்த புண்ணியகர்மாக்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படின்னா தவறங்கதுரீன பாதரக்ஷ
விமலாமௌத்திகபத்ததிர் விபாதி சுகிருதித்வயே சாதிதாபவர்கைஹி சமய சங்கிரமிதேவ சாது கிருத்யா அப்படின்னு. பாபத்தையும் நமக்கு வேண்டாரிடத்தை நம்மை வெறுப்பவர்களிடத்தை கொடுக்கிறான் பெருமாள். புண்ணியத்தை வந்து இவன் நல்ல சுகிருதுன்னு சொல்ல வாழ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். அப்படி இந்த முத்துக்கள் எல்லாம் புண்ணியத்தை போல இருக்கு, வெளுமையாக இருக்கு அப்படின்னு தேசிகன் வந்து ஸ்லோகத்தில் காட்டுற. இன்னும் சில ஸ்லோகத்தில் வந்து என்னென்னா, எம்பெருமான் திருவடிய முத்துக்கள் அந்த பாதுகையில் இழைச்சிருக்கு, அது வந்து அந்த காந்தியானது அந்த இழப்பினாலே அழிவில்லாத காந்தியாக இருக்கு. அப்பயுமே இந்த வெயில் காலம் கோடை காலத்தில் பார்த்தாக்கா திடீர்னு வெள்ளம் வரும், கோடை வெள்ளம்னு சொல்லுவாள், அது நிற்காமல் போயிட்டே இருக்கும். அந்த வெள்ளத்தினால இந்த பூமிக்கு என்ன பயன் அப்படின்னா, நெற்கதிரிகள்லாம் நம்ம விருத்தி அடைஞ்சு விளையிறது. நெற்கதிரிகள்லாம் சரணாகதி பண்ணுறவா நெற்கதிரிகள்னு ஊகம் பண்ணுற சுவாமி தேசியனிங்க. சரணாகத சசியமாலினியம் தவமுக்தாமணி ரஸ்மி நிஜ்வரங்கைஹி நனூரங்க துரீன பாதரக்ஷே ஜகதி நித்யம் அதைவ மாத்ருகாபூத்து அப்படின்னு போட்டிருக்க. ஆபூத் ஆயிற்று, அதாவது மானம் பார்த்த சீமை இல்லாததாக, வெற்றி நலமாக இல்லை, சஷ்யங்கள் பயிர்கள் எல்லாம் செழித்து வளரக்கூடியதான ஒரு விசேஷத்தை உடையதாக ஆயிற்று. இதனுடைய இந்த முத்துக்களுடைய காந்தியினாலே அப்படின்னு எப்படி ஒரு வெள்ளம் வந்து வறண்ட பூமியை, தரிசு பூமியை, கதிர்கள் விளையும் பூமியாக மாற்றுகிறதோ, அதை போல இந்த முத்துக்கள் எல்லாம் சரணாகதற்கு நெற்பயிர் விளைவிப்பது போல இருக்கு அப்படின்னு விளைவிச்சு தன்னுடைய காந்தியினாலே நம்மளை போல சாதாரண மனுஷாலையும் பெருமாளையும் ஆச்சாரியாலையும் ஆசிரயிக்க வைக்கிறது. அவள் வந்து இந்த ஜீவாத்மா நல்ல விஷயங்களை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு சுவாமி தேசிகன். அடுத்த சிலமத்தை உபமா அலங்காரம் காட்டுறார். அதாவது இந்த முத்துக்களுடைய காந்தியானது புதமை சந்திரன் போலே இருக்கு. இது எப்படின்னா, சகல லோகங்களுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதான ஒரு பாதுகா தேவியா இந்த தேவி இருக்கா அப்படின்னு. நம்ம சுவாமி நம்மாழார் அவதாரம் பண்ணி நமக்கு முத்து முத்தா பாசுரங்களை, திருவாய்மொழி பாசுரங்களை கொடுத்தார். சதுர்வேதத்தையும் நாலு கிரந்தமாக கொடுத்தார் இல்லையா. இது இதை வாசிப்பதாலே என்னன்னு கேட்டால், சகல லோகங்களுக்கும் சகல க்ஷேமங்களுக்கும் உண்டாகும்படியான விஷயங்களை கொடுத்துருக்கார். சந்திரனுடைய பிறையை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள், மூணாம் பிறையை பார்த்தா சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாள். இந்த ஆகாசத்துலேருந்து தெரிகிறது அது, இந்த சந்திரன்லேருந்து தெரிகிறது. ஆகாசத்துக்கு விஷ்ணு பதம்னு ஒரு பேர் உண்டு, அந்த இடத்துலேருந்து காட்டுறது. அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த அதிவிஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி தவமுக்தாமணி நிர்மல பிரகாசா பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் விதிபச்சந்திரலேக பாதுகேத்வம் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக எடுக்கிறார். அடுத்தது என்னன்னு விஷயம் சாய்கிறார். அழகா எம்பெருமானுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியிலே நகங்கள்லாம் இருக்குது. இந்த நகங்கள் எப்படி இருக்குன்னா, வானத்து சந்திரன் போலே அது பிம்பம் போலே பிரகாசிக்கிறது. எப்படின்னா, இந்த நகங்கள் பெருமாள் திருவடி விட்டு பிரியாதது போலே இருக்குது, எப்பயுமே சேர்ந்து இருக்குது. சந்திரன் போலே அந்த இடத்த சந்திரன் போலே பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறார். எப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமான் திரிய விட்டு என்றுமே பிரிய மாட்டாரோ, அதை போலே எம்பெருமானுடைய அந்த நகங்கள் அந்த முத்துக்களின் வெளிமையாலே சந்திரன் போலே காட்சி அளிக்கிறது, அதனால் என்றும் பிரியாதவளாக இருக்கா இந்த பாதுகாதேவின்னு காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது இன்னும் ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக எடுக்கிற. இந்த கங்கை இருக்கே, பெருமாள் திருவிடிலேருந்து வச்சு சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிபொன் இழிபுணல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அப்படின்னு பெரியாழ்வார் கங்கைய மங்களாசாசனம் பண்ணார். காவேரி ஆறு ஓடுறது ஸ்ரீரங்கத்து அங்கேருந்து வர்றது, குடகுலேருந்து ஆரம்பித்து
திருவரங்கன் வழியாக சிரசில் இருந்து பட்டு திருவடியில் பட்டு இப்படி போயின்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த காவேரிக்கு பொன்னி நதியின்னு ஒரு திருநாமம் உண்டு. அப்போ இந்த பாதுகேன் மேலே இருக்கக்கூடியதான வெளுப்பான உயர்ந்த முத்துக்களுடைய பிரகாசம் இந்த காந்தின்னு சொல்கிறாளே, அந்த காந்திக்கு நடுவில் திருவரங்கன் எழுதியிருக்கார். இந்த காந்தியானது காவேரியினுடைய திருமேனியிலே அந்த ஜலத்து மேலே பட்டுருக்கு. வெளுப்பான விஷயமானது இந்த சிகப்பான காவேரி மேலே பட்ட உடனேவே அதுவும் வெளுப்பாருது. கங்கை நதி வெளுப்பாக இருக்குன்னு சொல்கிறா, இந்த காவேரியும் வெளுப்பாகிடுத்து சமமாக ஆகிடுத்து. அப்படின்னா திருவரங்கன் பாதுகையிலேருந்து ஏற்பட்ட வெண்முத்துக்களான இந்த காந்தியானது இந்த காவேரியில் பட்ட உடனேவே கங்கைக்கு என்ன ஒரு புனிதத்துவம் இருக்கோ இந்த காவேரிக்கும் பொன்னி நதிக்கும் அந்த புனிதத்துவம் இருக்குன்னு சாய்கிறார். ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயா கனகாபகா புறபுறாபகயா அப்படின்னு சொன்னார். சாமியம் சாமியத்தை காட்டுறீங்க. என்ன சாமியம்னா, ரெண்டு ஒன்று இதுவும் புண்ணியமாச்சுன்னு. ஆமாம், புண்ணியமாச்சு. எப்படி புண்ணியமாச்சு சுவாமி? திருவரங்கன் திருவுடியிலே பட்ட பாதுகையில் இருந்த வெண்மையான காந்தியினாலே இந்த காவேரி தாய்க்கும் ஒரு வெளுப்பு நிறம் ஏற்பட்டு அவளும் கங்கையைப் போலே புனிதமானாள் அப்படின்னு காட்டுறேன். இந்த எப்படி நமக்கெல்லாம் ரஜஸ்தமஸ் குணங்கள் இருக்குது, எம்பெருமான் திருவடியும் ஆச்சார அனுகிரகமும் நமக்கு இந்த ஆழ்வார் பாத்திரங்களும் செவிக்கும் போது நம்மளுக்கு தமகுண ரஜோகுணம் போய் நமக்கு சத்துவகுணம் வந்து பெருமாளை நாம் ஆசிரியிக்கிறோம் இல்லையா, அதை போல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அழகாக காட்டுற. அது சுவாமி தேசிகனால் மட்டும்தான் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. அடுத்து சில விஷயங்கள் சாய்ச்சிற. ரங்கேசபாத பிரதிபன்ன போகாம் ரத்னானு வித்யரு மகிதாம் சிரோபிகி முக்தாபதாதாம் மணிபாதுகேத்வாம் மூத்திம் புஜங்காதிபதே பிரதீமஹா. புஜங்காதிபதேகே பிரதீமஹா. புஜங்கம் அப்படின்னா புஜங்காதிபதினா ஆதிபதினா பதின்னு அர்த்தம், தலைவன் அர்த்தம். புஜங்காதிபதினா சர்பங்களுக்கு எல்லாம் தலைவன், பாம்புகளுக்கு எல்லாம் தலைவனாகி ஆதிசேஷன் அப்படின்ற. என்னன்னா இந்த பாதுகையினுடைய உயர்ந்ததான முத்துக்கள் ரொம்ப தகதகதகான் பிரகாசிச்சுட்டு இருக்கு, நல்ல வெளுப்பாக இருக்கு. வெளுப்புனா அதுதான் அந்த தும்பப்பூன்னு சொல்லுவார், அதெல்லாம் மிஞ்சிடும் அப்படி போயிருக்கு. ஏன்னா சாட்சாத் பெருமாள் திருவடியில் இருக்கிறதுனாலே அந்த காந்தி அதுக்கு பெருமாள் அதை சாத்தின்னு இருக்க. அதாவது உயர்ந்த கீட்டங்களை சிறசிலே வைத்து கொண்டிருக்கதான பெருமாளால் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த அயன் பிரம்மா இருக்காரு, அந்த முதலான தேவதைகளெல்லாம் பெருமாளை வந்து சேவிக்கிறா. ஒன்றை கொண்டாடுறா அதே டயத்தில். அப்போது என்னென்னா இந்த பாதுகாதேவியானவள் வெண்முத்துக்களே வெண்முத்துக்களால் நிறையப்பட்டதானவள் எப்படி இருக்கான்னா, ஆதிசேஷன் போல இருக்க மூர்த்தியும் புஜங்காதிபதே பிரதீமகா. ஆதிசேஷன் மாதிரி உன்னை நினைக்கிறேன், அது மாதிரி நீ தெரியிறமா எனக்குன்னு சாய்கிற சுவாமி தேசியன். ஏன்னா ஆதிசேஷன் திருமேனி வெளுப்பு அப்படின்னு, அந்த திருமேனியிலே பெருமாள் சயனம் பண்ணியிருக்கார். அவன் அவனுடைய சிரசிலே வந்து 1000 தலைகள் ஆதிசேஷனுக்கு இருக்கு, நாக்கும் அப்படியே இருக்கு, அவனுடைய கண்கள்லாம் ரத்தனங்கள் போல ஜொலிச்சுன்னு இருக்கு, ஒரு விஷம் மூச்சு காத்த புஸ்ஸு புஸ்ஸுன்னு அந்த ஆதிசேஷன் விட்டுன்னு இருக்க. அப்படி பார்த்தா சாக்ஷாத்து இந்த ஆழ்வார் ஏழு இருப்பை பார்த்தாக்கா, அந்த பாதுகையுடைய இருப்பை பார்த்தாக்கா ஆதிசேஷன் போலே திருவனந்தாழ்வான் போலே இருப்பதாக சுவாமி தேசிகன் இங்கே உருவப்படுத்துகிறார். அழகாக சொன்னார் குலசேகர பெருமான், இருளிறியா சுடருமணிகள் இமைக்கும் நெற்றி இன தூத்தி அணிபணம் 1000 அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கம் உயர் வெள்ளை அணையமேவி. திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப்பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்றுகொலோ கழிக்கும் நாளே அப்படின்னர். அதாவது
ஆதிசேஷன் அனந்தனென்னும் உயர்வெள்ளை அணையமேவி. ஆதிசேஷனாகிய அந்த ஆயிரம் தலை ஆதிசேஷன் திருவுடம்பிலே இந்த கரிய திருமேனி கொண்டதான திருவரங்கன் வெள்ளை திருவேனுடைய பாம்பிலே படுத்துருக்கார். திருவரங்க இந்த பக்கம் வந்து கொள்ளிட நதி, இந்த பக்கம் பொன்னி நதியாக காவேரி நதி வந்து பெருமாளை ஜிலு ஜிலு ஜிலுன்னு கூட குளிப்பாட்டின்னு போயின்னு இருக்கா எப்பையும். அப்படி காட்டுறார். முக்தாவதாதாம் மணிபாதிகேத்வாம் மூர்த்திம்புஜங்காதிபதேக பிரதீமஹா அப்படின்னு. இப்படியாகிய அந்த வெண்மை நிறம் எம்பெருமான் திருவடியை ஆசிரியப்போலான பாதுகாதேவியினுடைய அந்த நிறம் வெண்முத்துக்களாலே பதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிறமானது சர்ப்பராஜன் என்று சொல்லக்கூடியது ஆதிசேஷனுடைய திருவனந்தாழ்வானுடைய சண்டா குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ற ரீதியிலே எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால விஷயங்களை கைங்கரியம் பண்ணுறாரு. அவருடைய திருமேனி போல இருக்குது, அந்த வெளுப்பு போல இருக்குது அப்படின்னு காட்டுறார். இன்னும் சில சமயத்தில் பார்த்தா தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்ப்பார் இந்த பாதுகையை பற்றி. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வெளுப்பு முத்துக்கு காந்தி இருக்கே பாதுகை மேலே இருக்கிறவா, இந்த லோகத்தில் கூட சூரியன் வந்து காலத்தால் 6 மணிக்கு குதிச்சு அஸ்தமனம் ஆறார், ஆனால் இந்த முக்தியானது சூரிய கதிகளையும் தாண்டி பகலில் கூட நிலாவாக காட்சி தர்றது இந்த லோகம் அப்படின்னு. அப்படின்னா அந்த காந்தி எப்படி இருக்கும் பாருங்க, சூரியனை விட ஜாஸ்தியான பிரகாசம் உடையதான இந்த பாதுகாதேவி திருமேல் இருப்பதான வெள்ளை முத்துக்களோட காந்தி இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டார். முகுந்த பாதாபடி மௌத்திகைஸ்தே அப்படின்னு காட்டி, வைமானிகானாம் நபஜந்தியன யாகோசதாம் அஞ்சலி பத்மகோசாக அப்படின்னா அந்த மலர்த்தி, இந்த தேவதைகளுடைய கைகூப்பல். தேவதைகள் வந்து பெருமாளை வந்து எப்பயும் சேவிச்சுருக்கா, பாதுகாதேவியும் சேவிக்கிறா. தாமரை பொட்டுக்கள் வந்து சூரியனை பார்த்தா மலர்ந்துடும் இல்லையா, சூரிய கதிர் பட்டு இது இயற்கை. ஆனால் இந்த பாதுகையினுடைய காந்தியாலே பகல் கூட இரவு போலே சந்திரனுடைய ஒளியே பிரகாசமாக கொடுப்பதாலே சூரியன் வரலன்னு நினச்சிட்டு தாமரை புஷ்பங்கள் கூட மலராமல் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இந்த தேவதைகள் எல்லாம் கைகூப்பின்னு இருக்கா உன்னை செவிக்கிற, அதை போலே மொட்டுக்கள் இருக்குன்னு சாய்ச்சர். அதாவது இந்த காந்தியை வந்து ரொம்ப வசத்தி பேசுகிறார் இந்த சுவாமி தேசிகன் நமக்கு. அப்படியானது முத்துக்களுடைய காந்தி ரொம்ப உயர்ந்ததான காந்தி, சூரிய கதிர்களை மிஞ்சக்கூடிய காந்தி அப்படின்னு இங்கே முதல்ல காட்ட, நிலாவியான நிரம்பிருக்கு. எந்த காரணத்தினால் தேவைகளுடன் கைகூப்புறாலோ அவள் கைகூப்புவது போலே இந்த தாமரை புஷ்பங்கள்லாம் மலராமல் மொட்டுக்களாகவே இருக்குது, மலர்த்தியை அடையாமல் இருக்குன்னு இந்த இடத்துல காட்டுற. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தில் காட்டுறார் சுவாமி தேசிகன், அவைமி பாதாவணி மௌத்திகானாம் கீர்ணாம் உதக்ரை கிரண பிரயோகைஹி யாத்திரோத்சவார்த்தம் விகிதாம் முராரேகே அபங்குராம் அங்குர பாலிகாம் துவாம்னு சாட்சியம். என்னன்னா, இந்த முத்துக்கள் வெளுப்பான காந்தியை கொடுக்குதுன்னு பார்த்து நின்றுருக்கோம். அது எம்பெருமான் வந்து தன்னுடைய சன்னதியை விட்டு வெளியில் கிளம்புறார். அந்த காலத்தில் இந்த கல்யாணத்திற்கோசரம் வெளில போயின்னு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. நமக்கு தெரியும் கல்யாணத்தில் வந்து பாலிகை கரைக்கிறதுன்னு ஒரு சீன் உண்டு, ஒரு அனுஷ்டானம் இன்று வரைக்கும் கடப்புச்சுன்னு வைஷ்ணவனுடைய கிரகங்களிலே இல்லையா. அப்போது நிறைந்த முளைகளோடு கூடியதான பாலிகை அந்த முளைச்சதுன்னா அந்த பாலிகை மேலே அந்த ஒவ்வொரு தானியத்து மேலேயும் வெளுப்பான ஒரு முளை வரும் இல்லையா, அதை போலே உன் வெண்முத்துக்கள் காந்தி இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டர். அழகா அங்குர பாலிகா அப்படின்னா அந்த முளை கட்டியதான பாலிகை அந்த பாத்திரம் அதை போல இருக்கே இந்த காந்தி இருக்கு அப்படின்னர். குறைவில்லாமல் இருக்கு அப்படின்னு அபங்குராம், குறைவில்லாமல் முளைகளோடு கூடிய பாலிகை என்ற பாத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன்.
நம் சம்சாரிகள் வீட்டில எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயத்தை பண்ணுறா. என்னென்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நெல் பயிறு உளுந்து இத்தியாதி தானியங்கள்லாம் நிரப்பி சுமங்கலிகளை வச்சு அந்த பாலிகை அந்த அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு இந்த வரைக்கும் இருந்துருக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம நல்ல ஆச்சாரியர்கள் அனுகிரகமும் கட்டாட்சம் ஒரு இடத்துல இருந்தாக்க எப்படி அந்த அந்த தானியத்திலேருந்து முளை வந்து வெளுப்பாக வெளில வருதோ நமக்கு ஞானமும் கிடைக்குது, பெருமாளும் நமக்கு பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ணுறார் அப்படி என்பதை சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அழகாக காட்டுறார். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் வந்து என்ன விஷயம்னா, இந்த முத்துக்களோட காந்தி இருக்குது, இது வந்து அளவில்லாத கங்கா பிரவாகம் போல் இந்த காந்தி அடிச்சுன்னு போகிறதான். சுபகாம் அசங்கைஹீன ஸ்ரோதோ விசேஷை சுபகாம் அசங்கைஹி முக்தாமயூகைஹி சுர சிந்தும் மன்யாம் புஷ்ணாசி ரங்கேஸ்வர பாதுகேத்வம் அப்படின்னு 626 ஸ்லோகத்தில் சொல்கிறார். முன்னொரு சொல்லமே பெருமாள் வந்து வாமணனாக இருந்து திருவிக்கிரமாய் அளந்து உலகம் வந்து அளந்து போயிட்டார், 3 அடியார் அளந்து போயிட்டார். 1 அடி பூமி அளந்து 100 அடி ஆகாசத்தை அளந்தார். 3வது அடியை வந்து பலிச்சக்கர சிறுசிலே வைத்து பூலோகத்துக்கு தள்ளிட்டார், வர கீழே தள்ளிட்டார் பாதாள லோகத்துக்கு. அப்போ தான் கங்கை உருவாச்சு தெரியும். பெருமாள் வானு அளந்த போது சிவனுடைய தலையிலே வந்து சங்கரன் சடையினில் தங்கின்னு வந்தார். அப்போ தான் அவருக்கு எம்பெருமான் திருவடியிலப்பட்ட தீர்த்தம் வந்து அவர் சிறுசிலே படும்போது தான் அவர் சிவன்ற பதத்துக்கு உண்மையான பொருளானதுன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். சிவத்வகேதம் சகலசஜந்தோகோ அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பம். சகல பிராணிகளுக்கு மங்களம் உண்டாகும்படியாக சிவனாய், அதாவது சிவன்ற பதத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம், அது ஆச்சாரால் வியாக்கியானங்களில் சிவன்னே நமக்கு போட்டிருக்கான். அந்த இடத்துல சகல க்ஷேமங்களையும் அடைந்தாராம் அந்த பெருமானுடைய, அதாவது நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அந்த பிரம்மபுத்திரரானவர். எம்பெருமான் திருவடியிலே பட்ட தீர்த்தத்தாலே என்னான சகல க்ஷேமத்தையும் அடைந்தார். அதை வந்து கங்கை வந்து 7 பிரிஞ்சு நமக்கு வெளில வந்துடுத்து. இப்படி இந்த காந்தி இருக்கே ஒரு வெளுப்பான கங்கா பிரவாகமாய் நமக்கு வந்து விஷயங்களை கொடுத்துருக்கு. எப்படி சுவாமி நம்மாழ்வார் கங்கா பிரவாகம் போல பாசுரங்களை நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணாரோ, அந்த அனுகிரகத்தாலே நமக்கு சகல பாபமும் விலகி சகல க்ஷேமமும் கொடுத்தது. இந்த பாதகையினுடைய காந்தியானது இந்த க்ஷேமங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கேன். மேற்கொண்டு ஸ்லோகங்களை நாளை உபன்யாசத்தை நாம் அனுபவிக்கலாம். அடியன் கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.